வணக்கம் நேயர்களே, தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே ரசிகர்கள் மத்தியில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்ச எத்தனையோ நடிகர் நடிகைகள் இன்றைக்கி அவங்களுடைய வயதுக்கேற்ற கதாபாத்திரங்களில் நடித்து மூத்த நடிகர் நடிகைகளாக வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில நடிகர் நடிகைகள் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் நல்ல கொடி கட்டி பறந்து ரசிகர்கள் மத்தியில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையும் பிடிச்சி இன்றைக்கி அந்த நிலைமையே தலைகீழாக மாறி மிகவும் மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கவனிப்பாரற்று இறந்த சூழல் கூட நிறைய நடந்திருக்கு. அந்த வரிசையில் தமிழ் சினிமாவில் 90களின் காலகட்டத்தில் முன்னணி காமெடி நடிகையாக கொடிக்கட்டி பறந்த பிரபல நடிகை ஒருவர் இன்றைக்கி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அவருடைய செய்திகள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. 90களின் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவினுடைய காமெடி ஜாம்பவான்களாக வலம் வந்த கவுண்டமணி மற்றும் செந்தில் இவர்களுடைய பல திரைப்படங்களில் காமெடி நடிகையாக வலம் வந்தவங்க தான் மூத்த நடிகை வாசுகி. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு திரைப்படத்தில் கவுண்டமணி அவர்கள் பிச்சைக்காரராக நடிச்சிருப்பார், அவருடன் இணைந்து இவங்களும் பிச்சைக்காரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இருவரும் இணைந்து ஆங்கிலத்தில் பேசி சுந்தரராஜன் அவர்களை வம்பெழுக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சிருக்கு. அப்படி நிறைய திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்த நடிகை வாசுகி அவர்கள் ஒரு காமெடி நடிகை மட்டுமில்லாமல் குணச்சித்திர நடிகையாகவும் வலம் வந்திருக்காங்க. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக சார்பில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் திடீர்னு பேசின நடிகை வாசுகி அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே அண்ணாமலை அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்படி பேசினது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முதல்வராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய மகனும் எம்எல்ஏவுமான உதயநிதி ஆகியோர் குறித்து மிகவும் தரக்குறைவாக பேசி எல்லோருடைய மனதையுமே புண்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்ததாக யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் தான் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் பேசியிருக்காங்க. கடந்த சில காலங்களாகவே நான் உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மிகவும் மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அதிமுகவில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பேச்சாளராக வலம் வந்துக்கிட்டு இருந்தேன், ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பின்னால் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழலில் தான் பாஜகவிலிருந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அதனுடைய தமிழக தலைவரான அண்ணாமலை அவர்களை நான் பார்த்ததே கிடையாது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் 10,000 ரூபா அமௌண்ட்டுக்காக தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் குறித்தும் உதயநிதி குறித்தும் நான் பேசினதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமாக தான் அவங்களுடைய கண்ணீர் கதையையும் சொல்லியிருக்காங்க. 90களின் காலகட்டத்திற்கு பின்னால் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் பெரிதும் அமையாமல் நிறைய மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அவங்களுடைய கர்ப்பப்பையை எடுத்ததற்கு பின்னால் அவங்களால் உடல் ரீதியாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியலை, வறுமையில் வாடுவதாகவும் சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடிகைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா அப்படின்னு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க.